எப்பா மாடல் ஜனகராஜு நம்ம லாப்டுக்கு ரெஃபரி யார் வர்றா? மாறி லாப்டுக்கு வேற யாராவது அனுப்புமா? நானே தான்ப்பா வருவேன். பைய தயாராயிட்டானா? ஊர்ல புறா அப்படி கம்மியா சொல்லிட்டு அண்ணங்கிட்ட மாறி லெஃப்ட் தானே? மாறியா? ஏய் மாறி என்னன்னு சொல்லு. ஏய் மிஸ்டர் ஹூ ஆர் யூ? உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண ரெஃபரி வேற லெஃப்ட்க்கு போயிருக்காரு, அதான் என்ன அமிச்சாங்க. அதை எப்படி வேற ஆள் அனுப்பலாம்? தப்பாச்சு. இது பேர்ட் ரவிக்கு போன போடுறேன். நீ தான் டோர்னமெண்டா நடக்குது? ஆமாடா, ரவி நடத்துறாப்ல. யாரு? பேர்ட் ரவியா? அப்ப மாறி மவுசு போயிடுச்சா? இது என்ன சும்மா கண்ணா பண்ணா அடிக்குது? ஒரு ஃபார்மே இல்லையே, இது அவுட்டு தான். எது அவுட்டு? மூணு வருஷமா பந்து அடிக்கிற புறா அது. அதுக்கு என்ன, இந்த வருஷம் தப்பாச்சுது, இது அவுட்டு தான். உங்களுக்காக போங்க பண்ண முடியாது. யோ, யார் போங்க அடிக்கிற? நீ எல்லாம் நாங்களா? வேற மாதிரி ஆயிரும். ஏய் நிறுத்துடா, டோர்னமெண்ட்ல சண்டை அடிக்க கூடாது. நல்லா சொல்லு பர்ஸ், ஒழுங்கா புறா வழக்க தெரியல, சும்மா மாற்றுறானுங்க. ஓ, அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஏய், அந்த புறாக்களை எடுத்து ஓடிய விடு. இதில் எது கருணப்புறா எது சாதாப்புறா? எதுக்கு? சும்மா சொல்லுப்பா. இதோ இதான் கருணப்புறா. ஏய், நீ வானத்தை பார்க்குற பார்வையிலேயே தெரிஞ்சுக்கிட்டேன்டா நீ ஒரு ஃப்ராடுன்னு. இதில் எதுவுமே கருணப்புறா இல்லை. என்னடா நியூட்ரலாக இல்லாமல் புதுசாக ஒரு ஆளை இறக்கியிருக்கானுங்களே நினச்சேன். நீ எங்கள் புறாவை அவுட் பண்ணுவேன், நாங்கள் என்ன ஏதுன்னு கேட்க வந்தால் மாரியோட ஆள் தானேன்னு சொல்லி ஆப்பிடலாம் நினச்சேன். பார்த்தியில்ல ப்ராடக்டை, 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, எப்படி பிடிச்சது பார்த்தியா? இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒன்று சொன்னியா? புறா வழக்கத்தை பற்றி ஏதோ ஒன்று சொன்னியா? இல்லையே, ஒன்றும் சொல்லியா? எனக்கு கேட்டுச்சுடா, சும்மா சொல்லு. அது புறா ஒழுங்காக பழிச்சு வச்சிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுன்னு தான் சொன்னாடா. அப்படி தானே நினைக்கிறேன். அம்மா, எனக்கு என்ன செவ்டாடா? அவன் வேற சொன்னான். சொல்லியாயோ? அப்போ ஒன்று சொன்னியே, அது சொல். புறா வழக்கு தெரில, சும்மா மிரட்டானுங்கன்னு சும்மா தெரியாமல் தெரியாத புறா சொல்கிறேன். அப்போ என் புறாக்கு பெல்ட் அடிக்க தெரிலங்கிற அதானே? ஆ, எப்படி பெல்ட் அடிக்கும் நீயே சொல். அது மேலே பறந்து அப்படியே போயிட்டு அப்படியே போயிட்டு வந்து இது வந்து அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. அப்போ சொல்ல தெரிலன்னா செஞ்சுதான் காட்டும். நேருக்கு நேர் மோத வக்கீல்ல ஸ்கெட்ச் போடுறாங்க, செஞ்சிருவேன். சப்ப மேட்ருக்கெல்லாம் நான் வந்து தப்பு நினச்சினுக்கிறேன். இல்லை நீ வேறு வந்து என்ன அடிக்கும்? எதுடா சப்ப மேட்ரு? உன் ஆள் மேலே கை வச்ச சும்மா திருப்பியா? நான் அந்த நான் என் ஆள் மேலே கை வைக்கவே விட்டுருக்க மாட்டேன். ரவி செஞ்சது தப்பு தான். ஆள் பத்தலனாலும் விவரம் இல்லாதவனா ரெஃபரி பண்ண நீ அனுப்பியிருக்க கூடாது. ஆள் பத்தாமலாம் ஒன்றும் இல்லைண்ணே, வேணும்னு எங்கள் புறாவை அவுட் பண்ணுறதானே அவங்க பிளானு. ஏய் மூட்டு நீக்கிறியா? நீ சொல். என்ன தகராறா இருந்தாலும் நீ அடிச்சிட கூடாடா. ஒன்றும் உங்களுக்குள்ள பேசி தீர்த்துருக்கணும், இல்லாட்டி என்னைய வந்து பார்த்துருக்கணும். என்னத்த பேசிட்டு? ஏய், என்கிட்ட சொன்னது அண்ணன்ட்டு சொல்கிறேன். என்னடா சொன்ன? ஒரே வழக்கு தெரில, சும்மா மிரட்டுறாங்கன்னு
சொன்னண்ணா புறா உலகத்தை மூச்சா இருக்கிறவனா என்கிட்ட அப்படி பேசினா பாத்துட்டு சும்மா இருக்கு சொல்றீங்களா? ஏன்னா உங்ககிட்ட அப்படி பேசினா கேட்டு சும்மா இருப்பீங்களா? நான் அவனை வெட்டி போட்டிருப்பேன். இப்பயும் நான் செஞ்சதான் தப்பு, நீ சொன்னீன்னு என்ன சொல்ற சொல்ல கேட்டு போறேன். இனிமே மாறி டோர்னமெண்ட் நடத்த கூடாதுன்னு அதை முடிவெடுக்க தாண்டா நான் இருக்கேன். ரெண்டு பேர் பக்கம் தப்பு இருக்கு. நீ டோர்னமெண்ட் நடத்த வந்ததுதான் இப்ப பிரச்சனையே. ஒழுங்கா எப்பவும் போல மாறியே டோர்னமெண்ட் நடத்தட்டும். சமாதானமா ரெண்டு பேரும் கையை குலுக்கிட்டு நீ உன் வேலையை பாராம அவன் வேலையை பார்க்கட்டும். இல்லைன்னு ஏய் சொன்னா சொன்னதாண்டா. எந்திரி கையை கொடு. சூப்பரா சூப்பரா. என்னவோ போனேன் வர வர நீ சரியில்லைண்ணே. உன் கையை பாரு அண்ணே. என்னடா ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருக்க அந்த மேட்டர்ண்ணே. என்னது? அதான் சொன்னேன்ல ஒரு லிங்க் மாட்டிருக்குன்னு. வார வாரம் சமரக்கட்ட டிமாண்ட் கூட்டிட்டே இருக்குன்னு. என்னையே கொஞ்சம் செய்ய விட்டீங்கன்னா. ஏண்டா ஒரு டோர்னமெண்ட் நடத்த போயே பஞ்சாயத்து எழுத்துட்டு வந்துட்டேன். இதுல இது வேறையா? ஒழுங்கா இருக்கிற வேலையை பாரு. சரியா நான் பார்த்து செய்யறேன்.